பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த இரவெல்லாம் கர்த்தரை பாதுகாத்து இன்னொரு நாளை எழுந்திருக்க பண்ணின தயவுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கடைசி கால கிறிஸ்தவன், என் டைம் கிறிஸ்டியனை குறித்த சுருக்கமாக நாம் சில காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆழமான சத்தியங்களுக்கு நான் சொல்லவில்லை, அடிப்படையான பிராக்டிக்கலாக சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் பக்தியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதே 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறார். The Lord is not slow in keeping his promise as some understand slowness. Instead, he is patient with you, not wanting anyone to perish, but everyone to come to repentance. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். Live a pleasing life. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரை எது பிரியப்படுது, what does please God, எது கர்த்தரை பிரியப்படுத்துகிறது என்பதை நாம் பார்த்தால் அந்த வசனம் சொல்கிறது, எவ்ரி மன் ஷுட் பி ரிப்பண்டட். எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் கர்த்தருடைய God desires everyone to be repentant. எல்லாரும் மனம் திரும்பணும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்போ சகோதரர் பேதுரு அழகாய் சொல்லியிருக்கிறார், தாமதிக்கிறார் என்று சொல்ல எண்ணுகிறபடி அவர் தன்னுடைய வருகையை தாமதப்படுத்துவதற்கான காரணம் இன்னும் நிறைய பேர் என்ன செய்யவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. ஒரு திருச்சபையிலே ஒரு விசுவாசியினுடைய அல்லது ஒரு சீஷனுடைய பிரதானமான கடமை என்னவென்று சொன்னால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. கணவனுடைய விருப்பம், மனைவியுடைய விருப்பம், பெற்றோர்களின் விருப்பம், பிள்ளைகளின் விருப்பம், இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், மனிதர்களை நாம் நிறைவேற்றுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய விருப்பம் ஒன்னே ஒன்றுதான், எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். தான் உருவாக்கின மனிதன் அவன் கெட்டு போய் பிசாசின் கரங்களில் விழுந்து நித்திய ஆக்கினைக்குள் போவதை கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவில்லை. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நல்ல கடவுள் மனிதனை நித்திய நரகத்தில் தள்ளுவாரா, தள்ள மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ நல்ல கவனிங்க, தள்ள மாட்டார். ஏன்னா ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார், மனம் திரும்ப வேண்டும் என்று நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் காலங்களை கூட்டிக் கொண்டே அவர் செய்கிறார். அவர் இன்னும் வரவில்லை, தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த காலங்கள் எல்லாம் அலட்சியம் பண்ணி ஆண்டு கொடுத்த அழைப்புகளை அழைச்சி அசட்டை செய்து வெளிப்பாடுகளை புறந்தள்ளி ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டே இருப்பான் என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் அவன் நித்தியத்திற்கு என்னதான் செய்ய வேண்டும், நித்திய நரகத்திற்கு அவன் போக வேண்டும். அறியாமல் ஒரு கூட்டம் செல்லலாம், அறிந்து ஒரு கூட்டம் துணிகரமாக போகலாம். சோ இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய பிரதானமான கடமை, நான் ஏதோ உலகத்திலே வாழ்ந்து திருமணம் செய்து ஒரு வேலை பார்த்து ஒரு வீடு கட்டி ஒரு வாகனத்தை வாங்கி இப்படி நான் மரித்து போக நான் விரும்பவில்லை. உம்முடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். உம்முடைய விருப்பம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய தெருக்களில், நம்முடைய உறவினர்களில், நம்மோடு கூட வேலை பார்க்கிறவர்களில் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் நிறைய உண்டு. அவங்க லிஸ்டெல்லாம் எடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 பேரையாவது குறிச்சு வைங்க, அவங்க பேர்களை குறிச்சு வைங்க. அவர்களுக்காக தினமும் அல்லது 10 பேரை குறிச்சு வைங்க, அவர்களுக்காக தினமும் பரலோகத்துக்கு அந்த பேர்களை தெரிவித்து ஜெபம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சுவிசேஷத்தை அவர்களுக்கு நீங்க என்ன செய்ய அறிவிங்க. எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் உங்களை தேடி வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இயேசு நல்லவர், உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம், உங்க பிரச்சனைகளை இயேசு தீர்ப்பார் என்கிற வார்த்தைகளை சொல்ல நீங்கள் மறவாதிருங்கள். நம்ம இடத்தில் ஒரு மனிதனை அனுப்புகிறார் அல்லது நம்மை ஒரு இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதமாக மாற்றவிருக்கிறார். நம்மை கொண்டு அந்த மனிதனுடைய ஆத்மாவின் மீட்பை கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கி கொள்ள நாம் வேண்டும். இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல காலம் இனி செல்லாது, கொஞ்ச காலம் தான் எங்களுக்குள் இருக்கிறது. இவாஞ்சலிஸ்ட் குறித்து நூற்றுக்கணக்கான காரியங்களை பேசிக்கொண்டே போகலாம். ஆனா இன்றைக்கு இந்த வேர்ட் ஃபார் டுடே, வி ஆர் ஜஸ்ட் மோட்டிவேட்டிங் யூ. அந்த இவாஞ்சலிசம் அல்லது அவருக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுதல் என்கிற ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். அவளை குறித்து சிந்தியுங்கள், வாய்ப்புகளுக்காய் காத்துருங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு பேசுங்கள். ஏன்னா அப்போஸ்தலர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளை முன்னிட்டு பிலிப்பு இயேசுவை குறித்து பேச தொடங்கினான். சில சூழ்நிலைகளை முன்னிட்டு, சில வார்த்தைகளை முன்னிட்டு, சில மனிதர்களை முன்னிட்டு இயேசுவை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு தீர்மானியுங்கள். அப்பொழுது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய விருப்பம் நிறைவேற்ற பொழுது திருச்சபையில் ஆட்கள் சேர்க்கப்படுவார்கள், தேவராஜ்யம் விரிவடையும், நம்முடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாய் காணப்படும். லிவ் எ ப்ளீசிங் லைஃப். கர்த்தரை பிரியப்படுத்துகிற
ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்ணி முடி ஜோமன் ஆண்டவரே, இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி. இன்னொரு நாள் நாங்கள் பார்ப்பதற்கு உதவி செய்வதற்காக நன்றி. நாங்கள் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை உமக்கு பிரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோமே. அந்த பிரியத்தை நாங்கள் எப்படியாவது எப்பாடுபட்டாவது எங்களை கொடுத்திருக்க அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எங்களுக்கு சரியான வார்த்தைகளை தாரும், நல்ல சாதகமான சூழ்நிலைகளை தாரும். ஆண்டவரே, உம்மை குறித்து நாங்கள் பேசுவதற்கு தைரியங்களை எங்களுக்கு தாரும். கிருபைகளை கட்டளிடுகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.